ஹாய், வெல்கம் டு கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனல். திஸ் இஸ் கேபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கறி ரொம்பவே சூப்பராக குவிக்காக எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஹால் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது டான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்மியான சூப்பரான பிரிஞ்சால் கறி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு, ராகி களி, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு பிரிஞ்சால் கறி தான் இது. இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யாருன்னா பிரிஞ்சால் தான். இந்த பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நக்கா வந்து இதனுடைய ஸ்டெம்மை வந்து பாதி அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு, 250 கிராம் இந்த கத்திரிக்காய் அளவு. இதை வந்து நம்ம வாட்டரில் போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா கலர் சேஞ்சஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலில் சேர்த்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக குயிக்காக வந்து குக் ஆகும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலில் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அதனுடைய அவுட்சைட் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயுடைய அந்த வயலட் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து கலர்லெஸ் ஆகுது. இந்த டைமில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யார் விஷ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறமா 4 ரெட் சில்லி, கொஞ்சம் அளவுக்கு வந்து கறி லீஃப், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சொட்டே பண்ணிக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 பெரிய சைஸ் அளவிலான ஆனியன், இது பெரிய ஆனியனை வந்து நான் சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் 10-15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கினா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம சோட்டை பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 பெரிய சைஸு டொமேட்டோ, 2 இல்லை அப்படின்னா மீடியம் சைஸு 3 தக்காளி, இந்த மாதிரி நம்ம பியூரி எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரி இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் அதனால் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு நான் யூஸ் பண்ணுறது, அதில் 1/4 ஸ்பூன் அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். நான் வந்து தனியா அண்ட் மஞ்சள் ஒன்றாவே சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இதை வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து இந்த ராஸ்மெல் மசாலாவுடைய அந்த ராஸ்மெல் போனது வரைக்கும் நம்ம 1-2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணணும். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த நல்ல எண்ணெய் செப்பரேட் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் சோட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 2-3 நிமிஷம் லிட் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா 50% நல்லா குக் ஆகிடுச்சு. ஆயிலும் தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு மீடியம் அளவில் லைம் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து டெர்மரிக் புளியோட கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து நம்ம டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வாட்டரையும் இதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் இன்னும் சேர்க்கலை. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு தேவைப்படும். ஸோ இன்னும் 1/2 கப் வந்து நான் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அதோடு நல்லா சேர்ந்து குக் ஆகிட்டு நல்லா திக்காகிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சால்ட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பூனில் சேர்க்கறதுனால நம்ம கரெக்டான அளவு தெரியாமல் இருக்கும். குறைஞ்சிருச்சுன்னா கூட நம்ம வந்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு
டோட்டலாக வந்து ஸ்பாயில்ட் ஆகிடும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கம்மியாக இருந்தால் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ண விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயம், நம்ம சேர்த்து வைக்கிற மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிரிஞ்சால் குக் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு டைம் தேவை. இது ஆல்ரெடி நம்ம நல்லா குக் பண்ணனால அந்த அளவுக்கு டைம் தேவைப்படாது. ஸோ கரெக்டாக 5 மினிட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம குக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கான அளவு வந்ததுமா இந்த ஆயில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து தக்க தக்கன்னு மேலே வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொரியாண்டர் லீஃப் வந்து சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ், இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, களி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் கறி அவ்வளோ ரொம்ப நல்லா ஹாப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு வந்து சேர்ந்து சாப்பிடுங்க, ஹெல்தியாகிறீங்க. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணிங்க. டாடா பாபா.